டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் உங்கள் வள்ளி. இன்றைய மாலை நேர யோக நிகழ்ச்சியில் கழுத்து வலிக்கான ஆசனங்கள் என்ன, அதற்கான தீர்வு என்னன்றதை பார்க்க இருக்கிறோம். கழுத்து வலின்றது இன்றைக்கி பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு விஷயம் வந்தாச்சு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ரொம்ப கழுத்துக்கான அது சும்மாவே இருக்க நம்ம செல்ஃபோன் பார்ப்போம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்ட உடனே என்ன ஆகிடுச்சு, செல்ஃபோன் லேப்டாப் மாற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வலி வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அண்டு லேப்டாப் இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு கேட்ஜெட்ஸ், இந்த விஷயங்கள் தான் உங்கள் கழுத்து வலி வரதுக்கு முதல் காரணமாக இருக்குது. அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரே மாதிரி ஒரு ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்க ஒரு நிலை, அது ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை எழுதுகிற வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் ஒரே நிலையில் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தாலும் நம்மளுக்கு கழுத்து வலி வரும். ஸோ இந்த கழுத்து வலி வந்தால் என்ன பண்ணலாம், வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் ஆல்வேஸ் நான் சொல்லியிருக்கேன் அது நான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கழுத்து வலி வந்தவங்க சின்ன சின்ன ஆசனங்கள் மூலமாக அதை கண்டிப்பாக சரி பண்ணலாம். அதுக்காக பெருசாக ஒன்றும் பெல்ட் போட்டுகிட்டே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. பெல்ட் போடுற எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்லாம் நீங்கள் வரக்கூடாதுன்னா இந்த சின்ன சின்ன ஆசனங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாங்க யோகாசனம் செய்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு கழுத்து வலிக்கான யோகா ஆசனங்கள் செஞ்சு காட்டுறதுக்காக நம்மோடு இன்னைக்கு வைஷாலி வந்திருக்காங்க. மிஸ் வைஷாலிக்கு வணக்கம். முதல் ஆசனமாக நம்ம பார்க்க இருக்கிறது தாடாசன், பாம் ட்ரீ போஸ். இது நரம்புகள், நம்ம உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளையும் முறுக்கேற்றி நல்ல ஒரு நிலைக்கு வச்சிருக்கிற ஒரு போஸ் தாடாசன். தாடுனா பாம், பனை மரம் மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ் அழகாக செஞ்சிட்ருக்காங்க. ரிலாக்ஸ். இரண்டாவது ஆசனமாக நம்ம பார்க்க இருக்கிறது பத்மாசன். அதற்கு தண்டாசன நிலையிலிருந்து ஒரு காலாக மடித்து தொடைமேல் வைக்க வேண்டும். இரண்டு கைகளையும் சின்முத்ராவில் வைத்து முதுகு, கழுத்து, இடுப்பு இவை ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு அமர வேண்டும். இதுவே பத்மாசன நிலை. தாமரை பூ போல் இருப்பதால் இதற்கு பத்ம ஆசன் என்று பெயர். இந்த ஆசனம் செய்யும்போது கழுத்துக்கு ரொம்ப ஓய்வு கிடைக்கும், அதை ரிலாக்ஸ் போஸில் இருக்கலாம். எந்த ஒரு போஸில் இருந்தாலும் முதுகுத்தண்டை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கும் போது அந்த கழுத்துக்கு தேவையான ஒரு ரிலாக்ஸிங் தன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். புஜங்காசன். கைகளின் உதவியோடு மேல் பகுதியை முழுவதுமாக உயர்த்தும் ஒரு நிலை, கழுத்து பகுதியை பின்புறமாக உயர்த்தி மேலே பார்க்கும் ஒரு நிலையாகவும் இது இருக்கலாம். கழுத்து வலி இருப்பவர்கள் நேராகவும் இதை பார்க்கலாம். தலையை நேராக வச்சுட்டு அப்படியே நீங்கள் நேர்கோட்டில் அப்படியே பார்க்கலாம். இந்த நிலையில் இருக்கிறதும் ஒரு நிலை தான். இது உங்களுக்கு புஜங்காசன் இப்படி செய்கிறது மூலமாக கழுத்தில் உள்ள வலி கண்டிப்பாக சரியாகும். ரிலாக்ஸ். இப்போ இதே நிலையில் சில பேருக்கு ஒரு பக்கம் மட்டும் வலிக்கும், அவங்க செய்யக்கூடிய ஒரு நிலை தான் கண்டக்ரியா. கழுத்தை வலது தோளின் பக்கமாக மெதுவாக திருப்பும் ஒரு நிலை. உங்களுடைய சின் வந்து உங்கள் ஷோல்டரு கிட்ட வரணும். அந்த அளவுக்கு மெதுவாக கொண்டு வந்தீங்கன்னா அந்த கழுத்து வலி ஒரு பக்கமாக இருக்கிற ஒரு வலி சரியாகும். மீண்டும் ஓய்வெடுத்து இடதுபுறமாக அதே நிலைக்கு செல்ல வேண்டும். இது கண்டக்ரியா. ரிலாக்ஸ். நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் எஸ்டிக் ஆசன். எஸ்டிக்னா ஒரு கம் மாதிரி ஒட்டிக்கிறது, ஸ்டிக் போஸ்ன்னு சொல்லுவாங்க. உடம்பை வந்து பள்ளி மாதிரி தரையோடு தரையாக ஒட்டிக்கிறது. உங்கள் உள்ளங்கை தரையில் இருக்கணும், கழுத்து பகுதி தலைப்பகுதி எல்லாத்தையும் அப்படியே தரையில் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த நிலையில் உங்கள் உடம்பு அப்படியே கண்ணை மூடி உங்கள் உடம்பை கவனிங்க. உடல் கனத்து போகும், கனமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கழுத்துக்கு தேவையான ஓய்வு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ரிலாக்ஸிங் போஸ் உங்களுக்கு நல்லா உங்கள் நரம்புகளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நரம்பும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இது எஸ்டிக் ஆசன். உள்ளங்கையை தரையில் வச்சு இருக்கிறாங்க, இது எஸ்டிக் ஆசன். ரிலாக்ஸ். சரி, இந்த ஆசனம்லாம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கழுத்து வலி இல்லாமல் இருக்கணும்னா, கழுத்து வலி இல்லாமல் இருந்தால் தான் உங்களால் எல்லா யோகா போஸ்டரையும் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு சின்னதாக ஒரு துணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அது டர்க்கி டவலாக இருக்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற டவலாக இருக்கலாம். அந்த டவலை வந்து கழுத்தில் அந்த நரம்பில் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கையை மேலே பிடிக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு நாடு, யாரையாவது வாங்கன்னு கூப்பிடும்போது தலையை மட்டும் ஆட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாடு, சின்ன நாடு. எஸ், இப்போ ஆமான்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பலமாட்டும் இல்லையா. எஸ், ஆமா. இது ஒரு ரெண்டு ஸ்டெப். அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லைன்றதுக்கு சின்னதாக ஒரு சின்ன நாடு, இல்லை. வேண்டான்றதுக்கு கொஞ்சம் பெருசாக செய்வோம், வேண்டாம்.
இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணீங்கன்னா கழுத்து வலி எந்த வகையில் வந்திருந்தாலும் உங்களுக்கு நல்லா ரிலீவ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஆசனங்களை செஞ்சு பழகும் போது எப்பயுமே உங்களுக்கு கழுத்து வலி வராது. அடுத்ததாக நெக் எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் அப், எக்ஸேல் அண்ட் டவுன். இன்ஹேல் அண்ட் அப், எக்ஸேல் அண்ட் டவுன். Turn your neck towards your right shoulder, right, straight, left, straight, right, straight, left, straight. Tilt your neck towards your right shoulder, right, left, right, left. ஸ்லோலி ரொட்டேட் யுவர் நெக். மெதுவாக உங்களுக்கு வலி இல்லாட்டி நீங்கள் கழுத்தை சுழட்டலாம். வலி இருந்துச்சுன்னா நீங்கள் சுழட்ட வேண்டாம். மெதுவாக அந்த எக்ஸசைஸ் மட்டும் ரைட் லெஃப்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எனாஃப். ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு கழுத்து வலிக்கு என்னென்ன செய்யணுன்றதை அழகாக நம்மளுக்கு செய்து காட்டிய வைஷாலிக்கு நன்றி, வணக்கம். இன்றைக்கி மாலை நேர யோக நிகழ்ச்சியில் கழுத்து வலிக்கான ஆசனங்கள் என்னன்றதை பார்த்தோம். இந்த ஆசனங்களை யார் செய்யக்கூடாதுன்னா, கழுத்தில் பெல்ட்டு போட்டுகிட்டே இருக்கிறவங்க, கழுத்தில் எதுவும் சர்ஜரி பண்ணவங்க, இல்லை முதுகு எலும்பில் சர்ஜரி பண்ணவங்க, இடுப்பு எலும்பில் சர்ஜரி பண்ணவங்க, இந்த மாதிரி சர்ஜரி பண்ணவங்க தகுந்த ஆலோசனையோடு செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸாக நம்ம பார்க்க இருக்கிறது கழுத்து வலிக்கான ஒரு தீர்வை தான் நம்ம டிப்ஸாக பார்க்க போகிறோம். 3 விஷயத்தை எடுத்துக்கணும். அதை சம அளவில் ஆட் பண்ணி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். என்னென்னு பார்க்கலாமா? செலரி விதை, சீரகம், சுக்கு, இது மூன்றத்தையும் சம அளவு எடுத்துக்கோங்க. நல்லா அதை பவுடர் பண்ணி அதை ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர்லேயோ இல்லை பால்லேயோ கூட கலந்து குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா அந்த கழுத்தில் மட்டும் இல்லை, உங்கள் உடம்புல இருக்க எல்லா இறுக்கங்களும் சரியாகும். இறுக்கம் சரியானுச்சுனாலே இந்த கழுத்து வலி இருக்காது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸாக இதை எடுத்துக்கோங்க. இன்றைய மாலை நேர யோக நிகழ்ச்சியில் கழுத்து வலிக்கான ஆசனங்கள் என்னென்னது பார்த்தோம், கழுத்து வலிக்கான டிப்ஸையும் பார்த்தோம். மீண்டும் நாளை வேறு ஒரு யோகா ஆசனங்களின் தொகுப்போடு உங்களை பார்க்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வள்ளி. வணக்கம். வாழ்க வளமுடன்.